हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनके नम्बर वीडियो पाकपो अब रोम इंट्रस्टिंग वीडियो पाकपो टाइटल पाते नहीं पेकपोम राजावा राजातिया आण कुा पे कुा अभी कैपिटी वो चार इत रो इंट्रस्टिंग एंत कु पाल नमक वो रोम हापी अंत नयन मंस नम्बर और क्यूरियासिटी कुंदा अब एपड़ो नम्बर सर्च पड़ी पापो पार्टी सुन अदाची पड़ो अभी वो चार्ट को நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த சார்ட் வந்து 99% வந்து கன்ஃபார்மா வந்து எல்லாத்துக்கும் கரெக்ட்டா நடக்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சார்ட்டோட オリジナル வந்து எங்க இருந்து எடுத்துருக்காங்க அப்படினா சைனால ராஜ குடும்பத்துல நினைவு சின்ன ஸ்தூபின் அடியில இருந்து வந்து தோண்டி எடுத்துக்கறாங்க இப்போ இந்த சார்ட் வந்து எங்க இருக்கு அப்படினா சைனால பீஜிங்ல விஞ்ஞான கழகத்துல வந்து இத வந்து பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க இப்போ அத தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இதுல எப்படி வந்து பார்க்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த காலத்திலே வந்து இந்த चार्टिंग अभी सटपड़ कुटोजिकनिंग अंदर अभी कैपिटी वयदीन ஏஜ் இவங்க கொடுத்திருக்க சார்ட்ல வந்து 18 வயசுல இருந்து 45 வயது வரைக்கும் உள்ள கர்ப்பிணி பெண்கள் இதல பாத்துக்கலாம் நெடுக்கு வட்டத்துல இந்த சைடு பார்த்தனா மாசங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல அந்த ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்கல்ல அது எந்த மந்தோ அந்த மந்த் கொடுத்திருக்காங்க அப்ப இதல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கர்ப்பிணி பெண் வந்து எந்த வயசுல வந்து கன்சீவ் ஆகுறாங்க அவங்க எந்த மாசத்துல கன்சீவ் ஆகுறாங்க அது ரெண்டையும் மேட்ச் பண்ணா அப்படினோம்னா நமக்கு வந்து அது ரெண்டையும் கோடு பண்ணோம் அப்படினோம்னா ஒரு கட்டான்ல வந்து நிக்கும் அந்த கட்டான்ல வந்து என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படினு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேனா இந்த கட்டான்ல வந்து ஓன் ஒன்னு இருக்கு எக்ஸ் னு ஒன்னு இருக்கு இதல பாருங்க இப்போ எக்ஸ் அப்படினு சொன்னோம்னா அது வந்து ஆண் குழந்தை வந்து குறிக்கும் ஓ அப்படினு வந்துச்சு அப்படினோம்னா அது வந்து பெண் குழந்தையை குறிக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதல வந்து கட்டான்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் 27 வயசுல ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பார்த்தனா பிப்ரவரி மாசம் அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்கன்னு வெச்சுக்கோங்க அது ரெண்டுத்துக்கும் நேரா மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படினோம்னா எக்ஸ் னு இருக்கு எக்ஸ் னா அப்ப உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை வந்து பிறக்கும் அப்படினு சொல்லி இந்த சார்ட்ல கொடுத்திருக்காங்க இது மாதிரி வந்து நீங்களும் இப்ப கன்சீவா இருக்கீங்க அப்படினோம்னா நீங்க இத வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும் எப்படி அப்படினு சொல்லி பார்த்தோம்னா கன்சீவ் ஆகுறப்ப என்ன ஏஜ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல ஒரு டவுட் இருக்கும் டவுட் இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு என்னன்னா எந்த ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கோ அந்த ஏஜ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா பிறந்ததிலிருந்து எந்த ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கோ கம்ப்ளீட்டட் ஏஜை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு க்யூரியாசிட்டிக்காக நம்ம செக் பண்ணி பார்க்குறது இதை விட நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா உங்கள் வீட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களோட பிரதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு யாருக்குனாச்சும் மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்திருக்கும்ல அவங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது எந்த அளவுக்கு இதில் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை செக் பண்ணி பார்த்தா அது உங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் உங்களோடதே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து நான் வந்து என்னோட ரெண்டு குழந்தைக்கும் வந்து நான் செக் பண்ணி பார்த்துருக்குறேன் நான் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு அது மாதிரி வந்து மேக்ஸிமம் இது 99% வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க 1% மட்டும் யாராவது எக்ஸப்ஷனல் யாருக்காவது வந்து கொஞ்சம் மாற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து என்னோடய ரெண்டு பேபிக்கும் செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஓரளவுக்கு மேட்சாக தான் இருந்துச்சு நீங்களும் அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைக்கு அந்த இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டாடா